இந்திய கரைவரை போய் சென்று அங்கேயே விழுந்திருக்கு. இதுடைய ஒரிஜின் என்னென்றால் கிட்டத்தட்ட ஒரு மைல் நீளம் அளவுக்கு காலங்காலமாக நமது சந்தேகங்களுக்கு வீரம் விளைந்த வல்வெட்டித்துறை மண்ணின் கலைத்துவங்களில் பலரும் வியந்து ரசித்து பார்க்கின்ற ஒன்றுதான் புகைக்குண்டு. வல்வெட்டித்துறை நடிகாடு மக்களால் புகைக்குண்டு என்று அழைக்கப்படும் காகிதத்தால் உருவாக்கப்பட்டு வானில் பறக்க விடப்படுகின்ற ஒரு அழகிய அமைப்பு தான் புகைக்குண்டு. இந்த புகைக்குண்டுக்கு சில வரலாறு இருக்கு. வரலாறுன்னு சொன்னா என்ன மாதிரின்னு சொன்னா, இது கிட்டத்தட்ட 1940 முதல் என்று சொல்லினோம். ஒவ்வொரு கால பகுதியிலேயும் நாங்கள் விடுகிற போது இங்கே இருக்கின்ற இளைஞர்கள் எல்லோரும், இளைஞர்கள் இந்த நாங்கள், எங்களுக்கு முந்தின மூத்த உறுப்பினர்கள் எல்லோரும் அந்தந்த காலங்களில் இந்த புகைக்குண்டு ஒட்டி நாக்கள் தான். அதனால தான் எல்லோரையும் இன்று அழைத்து இங்கே வந்திருக்கின்றேன். இந்த புகைக்குண்டு அவர் சொன்ன மாதிரி மக்கூனில் இருந்து வந்த ஒரு திரைகடலோடு திரவியம் தேர்ற இந்த பூமியிலே பாய்க்கப்பலிலே பயணித்த ஒருவராலே இங்கே கொண்டு வரப்பட்ட இந்த புகைக்குண்டு ஆரம்பத்தில் 3 அடியிலே செய்யப்பட்டதான். 3 அடியிலே செய்து விடப்பட்டு அது பரிணாம வளர்ச்சி அடைந்து இறுதியாக கடந்த வருடத்துக்கு முதல் வருஷம் 100 அடி உயரத்தில் அது செய்யப்பட்டது. 3 அடியில் செய்யப்பட்ட புகைக்குண்டு 12 அடியாகி 40 அடியாகி 50 அடி 60 அடி 80 அடி 100 அடி வரையில். ஆனால் இந்த புகைக்குண்டு அந்த விளம்பரமாக இந்த நாடு முழுவதுக்கும் தெரிய வந்தது எப்போன்னு சொன்னால், 1965 காலப்போது நினைக்கிறேன், இந்த இந்திர விழா வல்வெட்டத்தில் முத்துமாரி அம்மன் இங்கே சீத்தமாட வருகின்ற அந்த இந்திர விழா, அதுக்கு முதல் அது கண்டு அறியப்படாத திருவிழா, கண்டு அறியாத திருவிழா, அதாவது ஊர் யாருமே கண்டு அறியாத திருவிழா என்று கொண்டாடப்பட்ட அந்த திருவிழா இந்திர விழா என்று பெயர் சூட்டப்பட்டு 65 தொடக்கம் அந்த கலை நிகழ்வு நடைபெறுகின்றது. அதிலே தான் அந்த முதலாவதாக நான் நினைக்கிறேன் 60 அடி புகைக்குண்டு வானத்து நோக்கி விடப்பட்டது. அது மாதிரி இன்னும் ஒன்றுண்டா, இந்த நாங்கள் விடுகிற இந்த புகைக்குண்டு இந்திய கரைவரை போய் சென்று அங்கேயே விழுந்திருக்கு. அதை கூட அந்த நாட்டு மக்கள் வினோதமாக பார்த்துருக்கின்றார்கள். அதுன்னு நான் நினைக்கிறேன் இந்த 80-85 காலப்பகுதியில் அத்தன் இருக்குமென்னு நினைக்கின்றேன். அவ்வாறு இந்த புகைக்குண்டுக்கு பல வர்ணனைகள் இருக்கின்றது. 1948 முன்பே கடல் கடந்து பல்வேறுபட்ட வணிக நடவடிக்கைகளில் பல செட்டிமார்களும் பல மாலுமிகளும் பாய்மர கப்பல்களை கட்டி இந்தியா, பர்மா, அரேபியா, எகிப்து, கிரீஸ் போன்ற பல நாடுகளுக்கு சென்று வணிகம் செய்தனர். அப்போது வல்வெட்டித்துறையே பிரதான துறைமுகமாக விளங்கியிருக்கிறது. 1938 அன்னபூரணி பாய்மர கப்பல் அமெரிக்காவுக்கு விற்று அதை அமெரிக்கா வரை ஓட்டிச் சென்று கையளித்த பெருமை வல்வெட்டித்துறைக்குண்டு. கிட்டத்தட்ட ஒரு 70-75 வருஷத்துக்கு முதல் பிடிச்சு இது நடக்குது. அது எனக்கு தெரியாது. இப்போ நாங்கள் ஒரு 72 நாங்கள் இதை பார்த்து போட்டு சின்ன போய் கொண்டு ஒட்டி விளையாட்டுக்கு ஒட்டி விட்டு கொண்டிருந்தோம் நாங்கள். இதுடைய ஒரிஜின் என்னென்றால், இது அந்த ஆதி மூலம் என்னென்றால், இங்கே விடத்தில் இருந்த மக்கும் துரியப்பாண்டு தான் நாங்கள் பேரங்களுக்கு தெரியாது. பேமா இருக்குத்தான் இப்போ மியான்மார், அங்கே உள்ள போட்டுக்கு எங்களோட கப்பல்கள் பாய்க்கப்பல்கள் போய் வந்தது. பாய்க்கப்பல்ண்டா ஸ்கூனர் டைப் மற்ற போகண்டைன் இது அரிசியத்தை போய் வர்றது. அப்போ இவர் அங்கே ஒரு இடத்துல பார்த்து போட்டு அங்கே இந்த புகைக்குண்டு ஒட்டுறதை பார்த்து போட்டு தான், ஒட்டி விடுறதை பார்த்து போட்டு தான் அங்கே என்ன மாதிரி ஒட்டுறது என்ன மாதிரி பொருத்துறன்றது இந்த மக்கூன் துரியப்பா தான். மக்கூன் என்ற போட்டுக்கு போய் வந்தபடியாக இவரை மக்கூன் துரியப்பான்னு சொல்கிறது.
அவர் தான் அதை பார்த்து போட்டு வந்து இந்தியா அறிமுகப்படுத்தினது. நான் அறிய 75 வருஷமாக கிட்டத்தட்ட இந்த குண்டு இங்கே விடுபடுது. இவ்வாறு பல்வேறு நாடுகளுக்கு கடல் வழியாக வணிகம் செய்து வந்த வல்வெட்டித்துறை மக்கள் 1929 ஆண்டுகளில் பர்மா சென்று திரும்பிய வேளை இவர்கள் ஆகாயத்தில் ஒரு உருவத்தை கண்டனர். அந்த உருவத்தை நோக்கி தமது பாய்மர கப்பலை அதிவேகமாக திருப்பிச் சென்று அந்த உருவத்தை கைப்பற்றினார்கள். அதனை கரைக்கு கொண்டு வந்து பார்த்தனர். அது ஒரு காகிதத்திலான தீர்ப்பந்தங்களை கொண்ட ஒரு பறக்கும் பலூன் போன்ற அமைப்புடையது. அதனை சீர் செய்து பல முயற்சிகளின் பின் அதை பறக்க விட்டனர். அந்த முயற்சியினாலும் பல்வேறுபட்ட அனுபவங்களினாலும் பல்வேறு விதமாக தங்களுக்கென்று தனித்துவமான ஒரு உருவத்தை உருவாக்கி கொண்டனர். இவர்கள் அந்த உருவத்துக்கு புகைக்குண்டு என பெயர் வைத்தார்கள். நடிக காட்டு இளைஞர்கள் அன்றிலிருந்து இன்று வரை தொடர்ச்சியாக வல்வெட்டித்துறையில் நடைபெறுகின்ற கோயில் விழாக்களில் புகைக்குண்டுகளை பல்வேறு வடிவங்களில், பல்வேறு வர்ணங்களில், பல்வேறு பிரம்மாண்டமான அளவுகளில், பல தொகைகளில் உருவாக்கி பறக்க விடுகின்றனர். அதுவும் அம்மன் கோயில் இந்திர விழாக்களில் மிகச் சிறப்பாக பறக்க விடுகின்றனர். 30 அடி, 40 அடி, 60 அடி, 100 என பல்வேறு அளவு பிரமாண்டங்களில் வானில் பறக்கிறது. இந்திர விழா ஆரம்பமானது வந்து 1967 1965 வல்வை சரித்திரமே கண்டறியாத பெருவிழா என்று ஒரு விழாவை நடத்தினோம். அந்த விழாவிற்கு இங்கிருந்து அம்மன் கோயிலடியான கிட்டத்தட்ட 1 மைல் நீளம் அளவுக்கு வாழை தோரணங்கள், வாழைகள், கமுகு இப்படி பல அலங்காரங்களை செய்து இங்கிருந்து 1 மைல் அளவிற்கு அந்த வல்வை சரித்திரமை கண்டறியாத பெருவிழா ஆரம்பமாகியது. அந்த வல்வை சரித்திரமை கண்டறியாத பெருவிழாவிற்கு பிறகு நாங்கள் அடுத்த ஆண்டு 1966 இந்த திருவிழாவை நாங்கள் நடத்தினோம். அது நாங்கள் அந்தளவு நீளத்துக்கு செய்யவில்லை, வெறும்படியானதான் அந்த விழாவை நடத்தியிருந்தோம். ஆனால் வந்த சனங்கள் அவ்வளவு நிறைய வந்ததால் அடுத்த முறை இதை எப்படியும் அந்த 1 மைல் நீளத்துக்கு செய்ய வேண்டும் என்று சொல்லித்தான் பிறகு இந்திர விழா என்ற பெயரை சூட்டி 1967 இந்திர விழா என்ற பெயரை சூட்டி இங்கிருந்து அம்மன் கோயிலடி சுமார் 1 மைல் தூரத்துக்கு செய்யப்பட்டது. கீழே ஒரு வளையம் போன்ற அமைப்பில் பந்தங்கள் எரிய விடப்பட்டு மேலே அழகிய வளைவான பலூன் போன்ற அமைப்பாகவும் வடிவமைக்கப்பட்டு பந்தம் எரிந்து முடியும் வரை மேலே நீண்ட தூரத்துக்கு செல்கின்றது. இது பறக்கும் அழகு ஒரு தனி அழகு. நடிக காட்டு இளைஞர்கள் மிகவும் ஆர்வத்தோடும் சந்தோஷத்தோடும் அனைவரும் ஒன்றாக கூடி புகைக்குண்டுகளை உருவாக்கி திருவிழாக்களில் பறக்க விடுகின்றனர். 1980 பிற்பாடே தொடர்ச்சியாக 80 அடிக்கும் மேற்பட்ட ராட்சத புகைக்குண்டுகள் விண்ணில் வெற்றிகரமாக பறக்க எந்த இடத்திலும் காகிதத்தால் உருவான ராட்சத புகைக்குண்டுகள் விடப்படுவதில்லை. உண்மையில் ஆச்சரியந்தான். 1990 போது மாவீரர்களின் நினைவாகவும் வடமராட்சியில் விண்ணில் பறக்க தொடங்கியிருக்கிறது. புகைக்குண்டின் வரலாற்றில் பல ஆண்டுகள் அம்மனாலய திருவிழாக்கள், வல்வெட்டித்துறையின் பல நிகழ்வுகள், வன்னியில் பல வெற்றி விழாக்கள் என தமிழரின் வரலாற்றில் புகைக்குண்டு பறக்காத இடமே இல்லை. விளையாடுற காலத்தில் அப்போ கண்ட ஜரிக்கட்டை பழகினார். துரையப்பா என்று ஒரு ஆள் இருந்தார். அவர் தான் எங்களுக்கு இந்த கொண்ட காட்டி தந்தார். அப்போ அவர் முறைக்கு நாங்கள் 40 அளவில் அதை பழகி அதில் இருந்து நாங்கள் சேர்ந்து 12 டசன் 40 டசன் 100 டசன் போக்குண்ட அளவில் நாங்கள் நடிகாட்டு மக்களின் கலை வழிபாட்டில் தொடர்ச்சியான செயற்பாட்டால் ஏறத்தாழ 90 இன்று வரை புகைக்குண்டு பறக்க விடப்படும் பண்பாடு வெற்றிகரமாக வளர்ச்சி அடைந்து செல்கிறது. வல்வையின் மிக பெரும் விழாவாக கருதப்படும் இந்திர விழாவின் போது பல 100 கணக்கான சிறிய புகைக்குண்டுகளும்
பல ராட்சத புவக்கூண்டுகளும் பறக்க விடப்படுகின்றன. அதனை பார்ப்பதற்காகவே நமது இந்த நெடிகாட்டு பிள்ளையார் கோயில் வீதி மக்கள் வெள்ளத்தால் நிரம்பியிருக்கும். அந்த வகையில் இந்த தனிச்சிறப்பு மிக்க யாழ் மாவட்டத்துக்கே தனிச்சிறப்பு மிக்க இந்த நிகழ்வை எமக்கு அறிமுகப்படுத்திய எமது முன்னோர்களுக்கு இத்தருணத்திலே நான் நன்றியை கூறிக்கொண்டு, அந்த பெருமை இந்த புவக்கூண்டை விடுவதில் நெடியாடு இளைஞர்களாகி நாம் மிகவும் பெருமை கொள்கின்றோம். அந்த இந்திர விழாவில் மிகவும் சிறப்பு மிக்க இந்த நிகழ்வை அரங்கேற்றுவதில் நெடியாடு இளைஞர்களுக்கு ஒரு தனிச்சிறப்பு உள்ளது. அது அடுத்த நாள் பத்திரிகைகள் கூட இந்த செய்தி பிரசுரிக்கப்படுவது பழமை. அந்த வகையிலே இந்த போக்குண்டு விடும் செயற்பாட்டை எமக்கு அறிமுகப்படுத்திய முன்னோருக்கும், அதனை தொண்டு தொட்டு காலங்காலமாக எமது சந்ததியினருக்கு அதன் பல அளவு திட்டங்களை, இந்த போக்குண்டு சாதாரணமாக தயாரிக்கப்பட்டாலும் ராட்சத போக்குண்டுகள் தயாரிக்கும் போது அதுக்கு சிறு அளவு பிரமாணங்கள் இருக்கின்றது. அந்த நுட்பங்களை எமது சந்ததியினருக்கு கடத்தி கொண்டிருக்கும் எமது முன்னோர்களுக்கும் இத்தனத்தில் நன்றியை கூறிக்கொண்டு, இந்த நிகழ்வுக்காக உண்மை இந்த நேர்காணல் வந்த ஐபிசி தமிழுக்கும் எனது நன்றியை கூறிக்கொண்டுள்ளேன். நன்றி. என்னடா இப்போ இவை இப்போ ஆர்டர் பேப்பர் கொடுத்துருந்தோம்டா, அதுக்கு ஒரு நீளம் இருக்குது, அந்த நீளத்துல டபுளாக இருக்கணும் இந்த சுற்றுவட்டம். இப்போ ஆர்டர் பேப்பர் வந்து இந்த நீளம் 35 180 வருது, இதுக்கு 18 இதழ் வைக்க அது டபுளாக வருது 25. அப்படியாக கொண்ட முறையை கொண்டு நாங்கள் சின்ன பெருசென்று பெருப்பித்து கொண்டு போகிறாரு. இந்த உயரத்தில் சுற்றுவட்டம் டபுள். பாராட்டப்பட வேண்டியவர்கள். சிறுவர் முதல் வயோதிபர் வரை ஊக்கத்தோடு உருவாக்குகின்றனர். புகைக்குண்டு எப்பொழுதும் இந்திர விழாவின் நாயகன், வல்வெட்டித்துறையின் அடையாள பொக்கிசம்.